ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்கு பாருங்க. இதுதான் மீன், மத்தி மீன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நம் இந்த மாதிரி உரிச்சு அந்த கிளீனிங்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளே தான் கிளீன் பண்ணுவோம் போல. அது உள்ள போடுற போது நீந்துற மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இருக்கு. ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தோல் மட்டும் கிளீன் பண்ணுறது மட்டும் நான் பண்ணுவேன், மற்றதெல்லாம் அப்பா பண்ணிப்பார். பாருங்க எவ்வளோ அழுக்குன்னு. கில்ஸ் பாருங்க, கில்ஸ் தெரியுதா இங்கே இருக்குதா? இதுதான் கில்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். இதுதான் ரொம்ப பெரிய மீன், இப்போ இருக்கிறதுலையே நினைக்கிறேன் இந்த மீன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் க்ளீன் பண்ணியாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு குழம்பு செய்யறக்கு எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போய் கொடுத்தா போதும். ஃபாலோ மீ ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பார்த்தீங்கன்னா ஆனியன் வதக்கிட்டு இருந்தாங்க, நானும் ஹெல்ப் பண்ணலான்னு ஆனியன் வதக்கிட்டு இருக்கேன். போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆனியன் தான் யூஸ் பண்ணோம், ஏன்னா சின்ன ஆனி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஊர்லலாம் மீன் குழம்புக்கு நம்ம சின்ன ஆனியன் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் இங்கே பெரிய ஆனியன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ போட்டுருக்கேன். ரிப்பி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் போடலாம். லாஸ்ட் மீன் போட்டுருவோம். உள்ள போங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. என்ன வீட்டோம் சாப்பிட போகிறோம் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் ஃபிஷ்ஷில் நல்லா ஃபிஷ்ஷில் அங்கிருந்து ஃப்ரை பண்ணிட்டு சாப்பாடு போகிறோம். அப்படியே இல்லை, இது பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் புளியை போகிறோம். தெரிக்கிது ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணியாச்சு பாருங்க. குழம்பு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, சாப்பாடு. பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு கூட சேர்த்து சாப்பாடு பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ்
மட்டும் கம்மி பண்ணிருக்கணும். குழம்புல இருக்கிற மீன்ஸை போடலாம். செம்மையா இருக்கு. இதை விட இது நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ, டாடா.